வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரச்சனால். இன்றைய காணொளியில் கன்னி ராசிக்கான ஆகஸ்ட் 2019 பலன்களை நாம பார்க்க போறோம். முதல்ல கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல கிரகங்களின் நிலை எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல 10வது பாவத்துல புதன், 11 சூரியன், சுக்கிரன், செவ்வாய். இந்த அமர்வு மிகவும் அற்புதமான ஒரு அமர்வு என்றே சொல்லியாகணும். காரணம், குருவினால் பார்க்கப்பட்ட 11வது பாவம் உங்களுக்கு இந்த மாசம் கூடுதலான பலத்தை கொடுக்க போகுது. எதிர்மறையில குரு 3ல, சனி கேது 4ல, 10வது பாவத்துல ராகுன்னு சொல்லிட்டு இந்த ஆகஸ்ட் 2019 கிரகங்களின் நிலை உங்களுக்கு அமைது. சரி, இனி கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்க போகுது? உங்களுடைய எல்லா முயற்சியும் படிப்படியாக கைகூடி வரும் காலமாகவே இது அமைது. கன்னி ராசிக்காரர்கள் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். உங்களுடைய வேலையாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்த்தது போலவே நடக்கக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை. அதாவது, நீங்கள் நினைத்த காரியங்கள் கூடிய விரைவிலே நிறைவேறப் போகிறது. வேலை இடத்தில் நல்ல பெயரும் நல்ல சம்பள உயர்வையும் நீங்கள் பெறப்போகிறீர்கள். நீங்கள் வியாபாரம் செய்பவராக இருந்தால் உங்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க போகிறது. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக இவ்வளவு நாள் நீங்கள் பதிலுக்கு காத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்காக சரியான பதில் வரக்கூடிய காலமாகவே இது அமைகிறது. கவலை வேண்டாம். வேலை இடத்தில் மற்ற சக ஊழியர்கள் உங்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வார்கள். அதே போல வியாபாரத்தில் புது யுத்திகளை வகுத்து உங்களுடைய லாபங்களை அதிகரிக்கக்கூடிய காலமாகவே இது தெரியுது. நீங்கள் சொந்த தொழில் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் இதற்கு முன்பு பல சோதனைகளையும் பல நஷ்டங்களையும் நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். ஆனால் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைய போகிறது. மற்றும் விவசாயம் அல்லது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கும் இன்று வரக்கூடிய மாதம் சிறப்பாகவே அமைய போகிறது. எந்த ஒரு முடிவு எந்த ஒரு திட்டம் தீட்டுவதற்கு முன்பு நல்ல தெளிவான சிந்தனையுடனும் நிதானத்துடனும் செயல்படுங்கள். வெற்றி உங்கள் பக்கம்தான். ஒரு சிலருக்கு புதிய சொத்து, வீடு, நிலம், தோட்டம், தொரவு போன்றவை வாங்கும் வாய்ப்பும் அமைய உள்ளது. குளிர்ந்த நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது. புதிய முதலீடு திட்டங்களில் ஈடுபடுவதற்கு முன்பு சற்று பொறுமையுடன் யோசித்து நிதானத்துடன் முடிவெடுத்தால் அது உங்களுக்கு நல்லது. முடிந்தவரை பெரிய முதலீட்டில் புதிய முதலீடு திட்டங்களில் ஈடுபடுவதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். மாணவர்களுக்கு உயர்கல்வி மேற்கொள்ள சரியான காலமாகவே இது தெரிகிறது. படிப்பில் கவனம் அதிகரிக்கும், நல்ல சிறப்பான மதிப்பெண்களை நீங்கள் பெறுவீர்கள். ஒரு சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று மேற்கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இருக்கிறது. குருவினால் பார்க்கப்பட்ட சுக்கிரன் இருப்பதனால் திருமணம் யோகம் உங்களுக்கு நிச்சயம் உள்ளது. திருமணம் சம்பந்தமான ஏற்பாடுகள் கைகூடி வரும் காலம் இது. இதற்கு முன்பு உங்களுக்கு இருந்த எதிர்மறையான பலன்களை நீங்கள் ஜெயித்து வரக்கூடிய காலம் இதுதான் சொல்லியாக வேண்டும். கடந்த மாதங்களை விட இந்த மாதம் உங்களுக்கு சற்று சிறப்பான மாதகமாகவே அமைய போகுது. ஆகஸ்ட் 2019 கன்னி ராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக கூறப்படுவது, ஒவ்வொரு சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு சுத்த சைவமாக இருந்து எழுதீபம் ஏற்றி வழிபட வேண்டும். இதனால் சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம். 10 ராகு, அவசியம் அம்பாள் வழிபாடு செய்திட வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் ஆலயம் சென்று ராகு கால பூஜை செய்பவர்களுக்கு நிச்சயம் அம்பாள் வழிபாடு உண்டு. தொடர்ந்து ஆடி மாதத்துடன் சேர்ந்து வரும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒவ்வொரு செவ்வாய், ஞாயிறு மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அம்பாள் வழிபாடை சிறப்பாக செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் இடர்பாடுகள் பிரச்சனைகள் யாவும் குறையும். மற்றவைகளில் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2019 உடல் நிலையில் அதிக கவனம் தேவை. இதற்கு காரணம், மற்றவை யாவும் சிறப்பாக இருந்தாலும் ஒரு சில உடல் கோளாறுகள் உங்களுக்கு ஏற்படும் வாய்ப்பு இருப்பதனால் சிறியதாக வரும் பிரச்சனைகளை உடனுக்குடன் மருத்துவ ரீதியாக பரிகாரங்கள் அல்லது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது சிறப்பு. சரி வியூவர்ஸ், இந்த காணொளியில் கன்னி ராசிக்கான ஆகஸ்ட் 2019 பலன்களை நாம் தெரிந்து கொண்டோம். மேலும் இம்மாதிரி ஆன்மீக தொடர்பான காணொளிகளுக்கு ராஜ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து
எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். மறவாமல் இந்த வீடியோக்கு லைக் செய்து உடனே மற்றவர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.